மொட்டைமாடி தோட்டத்தில் வந்து ஷேட் நெட் அவசியமா அவசியம் இல்லையான்னு நிறைய ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ வெயில் காலம் வந்துடுது. நீங்கள் மொட்டை மாடியில் செடி வளர்க்குறீங்கன்னா அடடா எப்படா இந்த வெயில் காலத்தில் இந்த செடிகளை நம்ம காப்பாற்ற போகிறோம், தண்ணி பற்றாக்குறை வேற வந்துடுச்சு அப்படின்னு எல்லாரும் டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டுக்கலாம். இதில் ஃப்ளாட்டு ஏ டைப்பு மேலே மட்டும் கவர் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, அது மாதிரி நிறைய விதமான மாடல்ஸு நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த டிஆர்கானிகா கார்டன் வந்து 9 இயர்ஸாக நாங்கள் எங்களோட கிளையன்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து அப்பப்போ டெம்பரரியாக நீங்கள் இதுக்காக செலவு பண்ணுறத விட நீங்கள் ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பல வருஷத்துக்கு இது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் ஹைட்ரோஃபோனிக்ஸ் பண்ணாலும் சரி, டெரஸ் கார்டனிங் பண்ணாலும் சரி, இந்த ஷேட் நெட் வந்து நமக்கு நிறைய பெஸ்ட்டு பூச்சிகள் வராமையும் பாதுகாக்கிறது, அதே சமயத்தில் வந்து கீழே வந்து செடிகளையும் சம்மர் சீசனில் பாதுகாக்கிறது. நாங்கள் அதே வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி நல்ல ஹார்வெஸ்ட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நாங்கள் இங்கே வந்து டிஆர்கானிக்காக எங்கள் கிளையன்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரி முறையில் பண்ணுறபோது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணி இந்த யூடியூப் சேனல் டிஆர்கானிக்கா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஆர்கானிக்கா கார்டனை தொடர்ச்சியாக பார்க்குற போது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரு ஒரு விஷயமும் ஏன் பண்ணணும், எப்படி இவங்க வீட்டெல்லாம் மட்டும் இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுட்டு நீங்களும் பண்ணலாம். ஒரு விஷயம் செய்யுன்ற போது முதல் முறையே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டுருங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியாகும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் வளர்ச்சியும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான தொகைக்கான அந்த ஹார்வெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வளர்ந்து அதுலேருந்து நம்ம இவ்வளோ காய்கறிகள் எடுக்கிறோம் அப்படின்ற போது மன திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து அரைகுறையாக இப்போதைக்கு இது போதும், இந்த மாதிரி டெம்பரரியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை விட ஒரு வாட்டி பண்ணுற போது முறையாக தெரிஞ்சவங்க யார் பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சி இந்த மாதிரி பண்ணுற போது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இது சம்மர் சீசனில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு தான் நீங்கள் டிஆர்கானிக்கா கார்டன் ஷாப்பு எங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் தொடர்பு கண்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறோம், நாங்களே வந்து செட்டிங் பண்ணி கொடுக்குறோம், ஷேட் நெட்டும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் கோஸு, பீட்ரூட்டு, அத்தி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லாமே இந்த வெயில், இது கேரட்டு, வெயில் காலத்துலேயும் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இவங்க வீட்டிலலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, அதுக்கு காரணம் வந்து ஷேட் நெட்டு தான். நீங்கள் ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் நாங்கள் வந்து ஏஜே ஹைட்ரோஃபோனிக்ஸ் சொல்லிக்கிட்டோம், நாங்கள் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது வெறும் தண்ணியிலேயே, அதுக்குமே அந்த ஷேட் நெட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஷேட் நெட்டோ பாலிகார்பனேட் ஷீட் போட்டு பண்ணணுமோ இல்லை வந்து ஒரு கவரேஜ் பண்ணணும் மேலே அப்படின்னா கூட ஷேட் நெட் தேவைப்படும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கூட நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த ஷேட் நெட் போடுறதுனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய செடிகளை அதிக வெயில்லேருந்து பாதுகாக்கும், எளிமையாக இருக்கும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. கீழே இருக்கிற ரூம் வந்து ரொம்ப கூலாக இருக்குங்க. ஸோ ஏசி பில்லை நீங்கள் கம்மி பண்ணலாம், அதிகமாக ஏசி யூஸ் பண்ண வேண்டாம், அது வந்து உடம்புக்கும் கெடுதி அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இந்த இது இந்த கார்டன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கார்டன் இன்றைக்கி காலையில் நாங்கள் போய் எங்களுடைய பழைய கஸ்டமர் இவங்க அவங்க வீட்டில் டீ நல்லா அவங்க வீட்டில் போய் கேட்டோம் எப்படி இருந்தது பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்க இந்த ஷேட் நெட் போட்டதுனால செண்பகம்லாம் எங்களுக்கு கண்டினியூஸாக பூ கொடுத்துருக்கு, நிறைய காய்கறிகள் ஹார்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு புதுசாக திருப்பி விதைகள், காலிஃப்ளவர் வந்திருக்கு பாருங்க. இப்போ ஏப்ரல் மாதம் காலிஃப்ளவர் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்க. ஸோ இது கூட நம்மளால் எடுக்க முடியும், அது வந்து கரெக்டான ரேஷியோவில் முறையான வழியில் வந்து ஒரு ஷேட் நெட் நீங்கள் அமைச்சிக்கிற போது பண்ண முடியும். ஸோ எதுவுமே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற போது அதிகம் செலவாகுமே அப்படின்ற மாதிரி மேலோட்டமான ஒரு எண்ணோட்டத்தோடு பார்க்காம முறையான வழியில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி பண்ணணும் ஆசையாக இருக்குது, எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா எங்களை கீழே இருக்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.